இச்சபுட்சின் மலை இது இப்படி எல்லாம் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவின் அவர்கள் வெளியே போகும்போது வந்து உங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு லெட்டர் எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்த உடனே எல்லாருமே வந்து படப்படன்னு வந்து பிரித்து எக்ஸைட்மெண்ட்டில் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ படிக்க ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சாச்சனா சாச்சனா பழம் பயங்கரமாக வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுனிதாவும் வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் இதில் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஜெஃப்ரி அழுது தான் வந்து செம ஷாக்கிங்காக இருந்தது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இது இருக்கும் இருந்து பார்த்துருக்கோம், அழுது எங்கேயுமே வந்து பார்த்ததில்ல இந்த 25 நாளில். இப்போ வந்து அந்த லெட்டரை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. ஸோ உடனே சுனிதா வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி இந்த லெட்டர் படிக்கும் போது வந்து எங்கள் அம்மா லெட்டர் எழுதுன மாதிரி இல்லை, எங்கள் அம்மாவே என் முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இமோஷனலாக வந்து கதறி அழுதுதான் வந்து பார்க்க முடிச்சுது. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து எல்லாருமே வந்து உள்ளே வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உள்ளே ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ எல்லாருமே லிட்டரலாக வந்து பயங்கர ஒரு எமோஷன் மோடில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து 25 நாள் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா கண்டிப்பாக எமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.